என்னை விட நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க. எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்னால இந்த நேரத்துல வீட்டை விட்டு எங்கேயும் வர முடியாது. அப்போ ஓகே, அப்ப உன்னை பாக்குறதுக்கு நான் போ வீட்டுக்கு. என்ன சொல்ற மதன்? இங்க பாரு வேணி, நான் உன் வீட்டுக்கு வந்தா உன் புருஷனை பார்க்கலாம், உன் மாமியார் பார்க்கலாம், அவங்க கிட்ட நான் மனசு விட்டு பேசலாம். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசலாம். என்ன சொல்ற? ப்ளீஸ் இங்க வந்துடாத. சரி நான் வந்தா என்னவா? ஷாப்பிங் மால்ல வச்சு என் புருஷன் உன்னை பார்த்துட்டாரு. எனக்கு உன முன்னாடி தெரியும்னு நான் வசந்த் கிட்ட சொல்லல. உன் புருஷன் கிட்ட நான் யாருன்னு சொல்றதுக்கு தான் உன் வீட்டுக்கே வரேன். ப்ளீஸ் மதன் வந்துடாத, ப்ளீஸ் என் வாழ்க்கையை நாசமாக்கிடாத. ஹேய், இந்த பயந்து நடுங்கிற பேச்சு, நீ கெஞ்சுற கெஞ்சல் இதெல்லாம் கேட்க ரொம்ப எதமா சொகமா இருக்கு. நிச்சயமா உன்னை தேடி நான் வருவேன். எனக்கு உன்னை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். சேதலட்சுமி இல்லம் இதானோ உன் புருஷ வீட்டோட பேரு? கண்டுபிடிச்சிட்டேன், சீக்கிரமே வருவேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஹலோ ஹலோ, என்னாச்சு? உனக்கு ஏன் மூஞ்சி எல்லாம் வேர்த்து இருக்கு? ஒண்ணே இல்லையே, வழக்கமா நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டியே. நான் பக்கத்துல இல்லையேங்கிற டென்ஷனா? இல்லையே, அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லையே நீ. நிச்சயமா நீ இப்படி இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த சம்பவம் என் மனசுல பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. எந்த சம்பவம்? அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல வச்சு ஒருத்த என் கைய புடிச்சு எடுத்துட்டான்ல. உன் புருஷனை ஒரு புள்ள பூச்சி மாதிரி நடத்துற உனக்கு அந்த சம்பவம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரி இல்லையே வேணி. கைய பிடிச்சு இழுத்தவன அங்கேயே வச்சு ஓங்கி அரைஞ்சிருவேன்னு நினைச்சேன். அதுக்கான தைரியம் உனக்கு இருக்கு? அப்புறம் எதுக்கு அவனை எதிர்த்து நீ ஒரு வார்த்தை கூட பேசல? அது அத்தனை பேர் மத்தியில வச்சு அவன் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டான். அதுக்கு இல்ல, எப்பேற்பட்ட பொண்ணும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன மாதிரிதான் பதறி போவா? அவன் இனிமே உன் வழிக்கு வரமாட்டான். வந்தான் அப்படியே அடிச்சு அவன் முகத்தை உடைச்சிடுறான். ஆனா அவன் யதார்த்தமா உன்கிட்ட அப்படி நடந்துகிட்ட மாதிரி தெரியலையே. நார்மலா பட்ட பகல்ல ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு துணிச்சலா நடந்துக்க மாட்டாங்க. அவனை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். நெஞ்செல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. என்ன மாதிரி வாட்ட சாட்டமா ஒரு புருஷன் உன் கூட இருக்கும் போது என்னோட வேணிக்கு என்ன பயம்? அவன் மனசு பயங்கர கருப்புன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. வேணி வாமா, மாப்பிள்ள வாங்க. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. ஆ
என்ன வேணி, போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க? அத்த, இவ முகத்தை பாருங்க, பேய் அரஞ்ச மாதிரி இருக்கு. ஏ என்னாச்சு மாப்பிள? உங்க மக எதுக்கோ பயப்படுறா, ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. என்னன்னு நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா பதிலே வரல. ஐயோ, அப்படியா? ஆமா, நீங்களாவது கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. உங்ககிட்டயாவது என்ன ஏதுன்னு உண்மையா சொல்றான்னு பாக்கலாம். வேணி, என்னாச்சுமா? ஏன் நீ ஒரு மாதிரியா இருக்க? பாத்தீங்களா, வாய் ஓயாம ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறவ, எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்ல, இப்ப அடிக்கடி தனியா போய் வர உட்காந்துக்கிறா. ஏதாவது பிரச்சனை இருந்தா எங்ககிட்ட சொல்றதுக்கு தயக்கமா இருந்தா உன் புருஷன் கிட்டயாவது சொல்லலாம்ல? ஆமா, மனசறிஞ்சு நடந்துக்கிறவரு உன்னோட புருஷன், அவர்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என்னமா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் எப்பவும் போல நல்லாதான் இருக்கேன். நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. தயவு செஞ்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. பிரச்சனையே இல்லன்னு சொல்ற, சொல்ல சொல்லுனா என்னத்த சொல்றது? மாப்பிள, கொஞ்சம் பொறுமையா இருக்க, நான் அவகிட்ட தனியா கேட்டு பாக்குறேன். மாப்பிள, அது ஒண்ணு இல்ல, அடிக்கடி இப்படி ஆயிடுவா. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன காரணம்? கால்சியம் சத்து குறைவா இருக்கு. ஓ, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்களா? இல்ல, என்னோட மம்மியும் டாடியும் என்ன படிக்க வைக்க ஆசைப்பட்டாங்க, ஆனா எனக்கு பிடிக்கல. ஆனாலும் ஒரு டாக்டருக்கு உண்டான அறிவு எல்லாமே எனக்கு இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? கால்சியம் குறைபாட்டுக்கு நண்டு சாப்பிடணும். நண்டு? நான் இப்பவே போய் ஒரு 5 கிலோ நண்டு வாங்கிட்டு வரேன். பாதிய வறுப்போம், மீதிய குழம்பு வைப்போம். ரொம்ப நல்லது. அதான், நண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாருங்க, என் பொண்ணு பழைய மாதிரி ஆயிடுவா. ஏமாமா, கால்சியம் குறைவா இருந்தா பல்லுக்கும் எலும்புக்கும் தானே பிரச்சனை? ஆனா இவளுக்கு புத்தில தானே பிரச்சனை? எலும்பும் பல்லும் உடம்புல தானே இருக்கு மாப்பிள, அதுல பிரச்சனைனா எல்லாமே பிரச்சனை ஆயிடும். நண்ட தவிர இதுக்கு வேற பரிகாரமே இல்ல. ஏ மாப்பிள, சொல்லுங்க. உங்களுக்கு சந்தேகம் ஒண்ணு இல்லல்ல? எது, உங்க நண்டு வைத்தியத்திலயா? இல்ல இல்ல, என் மக மேல உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இல்லல? எனக்கு சந்தேகம் ஒண்ணும் இல்ல. அப்பா, அங்கிளுக்கு அப்படி எதுவும் சந்தேகம் இருக்கா? எனக்கா? ஆமா, எனக்கு சந்தேகமே இல்ல, இல்லவே இல்ல. மாப்ள, நான் உடனே போய் நண்ட அள்ளிட்டு வந்துறேன். வந்துட்டு
சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன். ஏன் சிஸ்டர், கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவ அடக்க ஒடுக்குமா இருக்காளா? இல்ல, ஏன்னா அவெல்லாம் புருஷனுக்கு அடங்குற கேரக்டரே இல்ல, அதனாலதான் கேக்குறேன். யாரடி இவரு? வீட்டுக்கு வந்த கெஸ்ட இப்படிதான் இன்வைட் பண்ணுவீங்களா? முதல்ல நீ யாருன்னு சொல்லு, அப்புறம் வரவேற்கிறத பத்தி யோசிக்கலாம். பாலே, மருமகளுக்கு ஏத்த மாமியார் தான். நீ யாருன்னு கேட்ட, எதுக்கு இங்க வந்திருக்க? உங்க மருமகளை பார்க்க வந்த. ஓ, இதோ ஒய்யாரமா நிக்கிறாளே, நல்லா பாத்துக்கோ. வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து எவனையோ வீட்டுக்குள்ள வரவழைச்சிருக்க? இதுக்கு உனக்கு வேற இடம் கிடைக்கலையா? இவர் என்ன பார்க்க வரல, வேணிய பார்க்க வந்திருக்காரு. ஐயோ, ஏண்டி முதல்லயே சொல்ல வேண்டியதானே? கோச்சுக்காதீங்க தம்பி, வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கோல்ட் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? உடனே எது கிடைக்குமோ அதை கொண்டு வாங்க. என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, உடனே போய் காஃபி எடுத்து வா போ. இவ என் மூத்த மருமக, இருந்தாலும் அவளுக்கு வேலைக்காரி ஸ்தானத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். அவ்வளோ மோசமானவ. என் மூத்த மகன் தான் இவகிட்ட ஏமாந்து போயிட்டான். ஆமா தம்பி, இவளாலதான் என் நிம்மதியே போச்சு. சரி, வேணி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, தங்க கட்டி. இவ்வளவு நல்ல குணமும் பொறுமையும் உள்ள பொண்ணு இந்த உலகம் முழுக்க தேடினாலும் கிடைச்சிருவாளா? வேணிக்கு நீங்க என்ன வேணும்? ஃபேமிலி ஃப்ரெண்ட், லண்டன்ல இருந்தேன். ஓ, இப்பதான் இந்தியா வந்தேன். இந்தியாவுக்கு வந்ததும் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதான் அவளை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, வேணியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க, அதனால அடிக்கடி அவங்க அப்பா வீட்டுக்கு போய் புருஷனோட ரெண்டு நாள் தங்கிட்டு வருவா. இன்னைக்கோ நாளைக்கோ வந்துருவா தம்பி. ஆமா, அவ அம்மா அப்பாவுக்கு அவ ஒரே டாட்டர், அதனாலதான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. அவளுக்கு ரொம்ப திமிரும் பிடிவாதமும் இருக்கும். ஆனா நீங்க பேசுறத வச்சு பாக்குறப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிறைய மாறிட்டான்னு தெரியுது. சத்தியமா சொல்றேன் தம்பி, என் மகளை விட என்கிட்ட அன்பா மரியாதையா பாசத்தோட நடந்துக்குவா வேணி. இவ்வளவு மரியாதையும் பொறுமையும் அன்பும் உள்ள பொண்ண நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. காஃபி எடுத்துக்கங்க தம்பி. தேங்க்யூ சிஸ்டர், காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ தம்பி, அது நான் போட்ட காஃபி தான், இவ சூடாக்கி எடுத்துட்டு வந்தா. இவ காஃபி போட்டா கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டே நிக்காம உள்ள போடி. வேணி இருக்கிறப்போ நான் இன்னொரு நாள் வரேன். சாப்பிட்டு போலாம் தம்பி. அடுத்த தடவை வர்றப்போ விருந்தே சாப்பிட்டு போறேன். நல்லது தம்பி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம். என்னப்பா? வேணி வந்தா நான் வந்துட்டு போனேன்னு மறக்காம சொல்லுங்க. என்னடி சமையல் அறையிலேயே கனவு காண்றீங்க? இப்ப வந்துட்டு போனானே,
அவனை நினைச்சு கனவு காண்றியா? அவரு என்ன பார்க்க வரல, வேணிய தேடிதான் வந்தாரு. அது மட்டும் தப்பில்லையா? வேணிய தேடி ஒருத்த வர்றான்னா அவன் மரியாதையும் கௌரவமும் உள்ளவனாத்தான் இருப்பான். அது என்ன அத்தா அவ்வளோ நம்பிக்கை? வேணி அப்பா அம்மா அவளை அவ்வளவு ஒழுக்கமா வளர்த்துருக்காங்க. அவ என்ன உன்னை மாதிரி கேடு கட்டவன் நினைச்சியா? பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. அவ என்ன உன்னை மாதிரி கேடு கட்டவன் நினைச்சியா? என்ன கேவலப்படுத்தவும் குறை சொல்லவும் என் மேல பழி போடவும் காரணம் தேடுறவங்க நீங்க. என்ன தவிர வேற யாரு என்ன தப்பு பண்ணாலும் அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அருகதை இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்தல்ல, அப்ப இதுதான் உன்னோட கதி. நீ இதையெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது உன்னோட தலையெழுத்து. ஆனா வேணி அப்படி இல்லை. இந்த வீட்டுக்கு வரவேண்டிய விதத்துல கௌரவமா சீர்தனத்தையோட நகநட்டோட வந்தா. அதனால இந்த வீட்டுல அவ ராணி மாதிரி தான் இருப்பா. அவ மேல நான் அன்பா தான் இருப்பேன். அத உன்னால சகிச்சுக்க முடியலன்னா ஓ வாழ்க்கைய முடிச்சுக்கோ. இல்லன்னா ஆள விடு சாமின்னு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உனக்கு நரகம்தான். அத்த இதுக்கு பேசாம என்ன நீங்க கொன்னுடுங்கள. உன்னை கொல்ல எனக்கு ஆசைதான். ஒருவேளை நம்ம நாட்டுல யார கொலை பண்ணாலும் ஜெயில் தண்டனையோ மரண தண்டனையோ இல்லன்னு வையே. முதல்ல நான் கொல்லுவேன். திவ்யா நீ ஒரு வேலை பண்றியா? ஏ சாவுக்கு யாரும் காரணம் இல்லைன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நீ தற்கொலை பண்ணிக்கோ. உனக்கு விடுதலை கிடைச்ச மாதிரியும் ஆச்சு, நான் நினைச்சது நடந்த மாதிரியும் ஆச்சு. என்ன சொல்ற நீ? நல்லா யோசிச்சு போருமா. வேணி, இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும், சாமர்த்தியமா நடந்துக்கணும், பயப்படாம போல்டா இருக்கணும். நீயா வந்து அப்ப குதிரைக்குள்ள இல்லன்னு காட்டி குடுத்துறாத. உன் புருஷனுக்கு சந்தேகம் வர தொடங்கிருச்சு. நீ எப்பவும் போல இரு, இல்லன்னா அவன் உன் விஷயத்த கண்டுபிடிச்சிடுவான். அதண்டாடி எனக்கு பயமா இருக்கு. வழியில வச்சு மதன் என் கைய பிடிச்சதுனால வசந்துக்கும் அவனு நல்லா தெரியும். மதன் வீட்டுக்கு வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேணி, என்ன நடந்தாலும் சரி, உன் மேல தப்பு இருக்கிற மாதிரி நீ காட்டிக்க கூடாத. திவ்யாவுக்கு தப்பான தொடர்பு இருக்குன்னு உன் மாமியார் சொன்னப்போ அவளை பத்தி நீ ரொம்ப மோசமா பேசுன. இப்ப அவளை விட மோசமான ஒரு தொடர்பு உனக்கு இருக்குங்கிற இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம எல்லாம் தூக்குலதான் தொங்கணும். ஏதாவது பிரச்சனைன்னா உடனே பெட்டி எடுத்துட்டு கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துரு. பணத்தாசை பிடிச்சவோ உன் மாமியக்காரு, அவ உன்னை இழக்க விரும்ப மாட்டா. உன் புருஷனும் அப்படிதான், உன்னை தேடி இங்க ஓடி வருவான். நீ எப்பவும் போல கம்பீரமா இரு, என்ன நடந்தாலும் நீ உன்னோட ஸ்டைல மாத்திக்காத. எல்லாரையும் உருட்டி மிரட்டிக்கிட்டே இரு. எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தாலே இந்த பிரச்சனை தீந்த மாதிரிதான். என்னங்க மாப்பிள்ள? என்ன வேணி, நீ மத்தியானத்துல கூட நல்லா சரியா சாப்பிடலையே, போய் சாப்பிடு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமே. என்ன மாப்ள, இங்கிருந்தே வேலைக்கு போலாமே, அப்புறம் உங்க வீட்டுக்கு போகணும். அதானே மாமனார் வீட்டுல தங்கி இருக்கிறது அவ்வளவு சரியா இருக்காதா?
அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க வேண்டாம். இது உங்க வீடு மாப்பிள, எங்களுக்கு அப்புறம் இந்த வீடு சொத்து சொகம் எல்லாம் உங்களோடது. பொண்ணுக்கு தங்க மனசு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பொண்ணுக்கு தங்க மனசு தொடர்கிறது. இது உங்க வீடு மாப்பிள, எங்களுக்கு அப்புறம் இந்த வீடு சொத்து சொகம் எல்லாம் உங்களோடது. போலாமா மருமகனே? கார் ஏற வரைக்கும் நாங்களும் வர்றோம். அங்கிள், கார் பத்திரமா இருக்கு. 10 லட்சம் ரூபாய் நீங்க ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்கின காராச்சே, அதனால நீங்க சொன்ன எதையும் நான் மறக்கல. காரை உங்க பொண்ணை விட நான் நல்லா பத்திரமா பாத்துப்பேன், போதுமா? அப்ப சரி அங்கிள், நாங்க கிளம்புறோம். வராண்டி வேணி, வா வரேம்மா. என்னங்க மாமனார் மாமியார அனுசரிச்சு போற இந்த மாதிரி மருமகன் கிடைக்க நாம குடுத்து வச்சிருக்கணும் இல்லங்க? இல்லையே, அவன் பேச்சுல பயங்கர நக்கல் இருந்துச்சு, கவனிச்சியா? அவன் அப்படி நக்கல் பண்ணாலும் நாம சகிச்சுக்கிட்டுதான் ஆகணும். அப்படி ஒரு காரியத்தல்ல நம்ம மக பண்ணி வச்சிருக்கா. ஹனி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அப்படி என்ன சர்ப்ரைஸ்? உங்களை தேடி ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. உங்கள் ஸ்டார் விஜய்.